வணக்கம் பீப்பிள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோகைமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் கட்டாஞ்சி ஹில்ஸ் வந்துருந்தோம் இல்லைங்க, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அப்போ மொத்தமாக வந்து பெரிய நாக்கியம்பாளையம்லேருந்து 15 கிலோமீட்டரில் வந்துடலாங்க. ஸோ இது எந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸாக இருக்குங்க. 1 மணி நேரம் ஆகும் கீழேருந்து மலை ஏறுறக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். வண்டியெலாம் கீழே நிறுத்திட்டு நடந்து தான் போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ 1 மணி நேரத்தில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மளும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என் பின்னாடி தெரியுது இல்லைங்க, ஸோ வந்து பெரிய மலையாக தெரியுதுல்ல, ஸோ அந்த மலைக்கு தான் அங்கே போக போகிறோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரங்கநாதர் கோவில் இருக்குதாமாங்க. ஸோ மேலே போயிட்டு அந்த கோவிலையும் பார்த்துட்டு சுற்றி வந்து எப்படி இருக்குது வியூ எல்லாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாங்க. இங்கே ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. லாஸ்ட் டைமே கட்டாஞ்சி ஹில்ஸ்லேயே காமிச்சிருந்தோம், ரோடு வந்து நீட்டாக இருக்குங்க, புது ரோடு மாதிரி இருக்குது. ஸோ புதுசாக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரைடுக்கு வரணும் அப்படின்னாலும் பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த இடம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே காட்டில் கொடுக்குறேன். ஸோ ரோடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கேயே வண்டி நிறுத்திக்கலாம், அப்படி இல்லாட்டி உள்ளே கொண்டு வந்து இங்கே எங்கேயாச்சும் நிழல் பார்த்து நிறுத்த வேண்டியது தான். நானும் ஏதோ காட்டுக்குள்ளார தான் இருக்கும்னு நினச்சேங்க. பரவாயில்ல, கிராமத்துக்குள்ளார தான் இருக்குது. ஸோ இது வழியாக தான் மேலே ஏறணும். போன தடவை போகும்போது லொக்கேஷனே மாற்றி விட்டுட்டாங்க. கூகுள் மேப்பை நம்பி போனதுக்கு அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு மறுபடியும். அப்புறம் உள்ளே இருக்கவங்க கிட்ட கேட்டதுக்கு தான் சொன்னாங்க, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் பெரிய ஆலமரம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்பாட்டாகவே அவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே நடந்து போனோமாம்மா. 2 மலை இருக்குதுங்க. இந்த மலையிலேருந்து தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் தோகைமலை. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து ரங்கநாதர் கோவில் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இவ்வளோ தூரம் தான் ஏறி இருக்கோம், இப்போயே டயர்டாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வெயில் மேலே பயங்கரமாக அடி போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை காலையில் மழை வருமா வராதுன்ட்டு பிளானை கேன்சல் பண்ணலாமா பண்ணலாமான்ட்டு இருந்தோம். காலையில் மழை வருமானு பேச்சு வேறு இதில் ஏற ஆரம்பித்து வெறும் 4 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் ஏறி இருக்கோம் 4 நிமிஷத்தில். வியூவும் சூப்பராக இருக்குல்ல, இங்கேருந்து ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுங்க, 9:35 ஆச்சுங்க. வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் மேலே ஏறிடலாம். வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இது வெறும் ஒரு மலைங்க, இது மேலே வந்து சும்மா ட்ரக் பண்ண முடியும், கடலாம் எதுவும் கிடையாது. கீழே வந்து அந்த கிராமம் இருக்குது. ஸோ அங்கே வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சில மளிகை கடையிலெலாம் கிடைக்கும், பட் பெட்டர் கொண்டு வந்துக்கோங்க.
இப்போ வெயில் தான், இப்பொழுதுக்கு வெயில் தான் பயங்கரமாக அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் தோணுது. பட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. ஸோ போகும்போது தெரியல, மேலே போயிட்டால் கண்டிப்பாக வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக. வாங்க மேலே போகலாம். இங்கே பாரு புத்து எப்படி இருக்குது. டெய்லி பூஜை பண்ணுறாங்க போல. பாருங்களேன் எப்படி இருக்காங்கண்ணே மக்கள், இங்கே கூட்டமாக இருக்காங்க, அப்படியே ஃபுல்லாக தோப்பாக இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே கூட்டமாக இருக்காங்க, இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக காலியாக தோப்பாக இருக்குது, தோப்பு தோட்டமாக இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்காங்க. ஸோ ஃபைனலாக மேலே வந்துட்டோங்க, வாங்க போய் நல்லலேருந்துன்னு பேசலாம் ஃபஸ்ட்டு. ஏறக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு. ஸோ வந்து 1.5 மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம். ஒரு பாட்டில் தண்ணி தான் கொண்டு வந்தோம், ஃபுல்லாக காலிங்க. ஸோ கொண்டு வரீங்கன்னா 2 பாட்டில் கொண்டு வந்துக்கோங்க. மேலேயே தண்ணி வச்சிருக்காங்க, அது நல்ல தண்ணியாக தெரியல, குடிச்சு பார்க்கலாம். ஓகேங்க குடிக்கலாம், இந்த தாகத்துக்கு வெயிலுக்கு பரவாயில்லைங்க, எவ்வளவோ தண்ணி கிடைச்சதே பெரிய விஷயம். ஒரு பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிட்டு கீழே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றியும் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி வெயில் பயங்கரங்க. கோயில் மூடி இருக்குங்க. சுற்றியும் மழையாக இருக்குது, பச்சை பசேந்தான் இருக்குது, இருந்தாலும் வெயில் தான்.
ஃபைனலாக அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ட்ரக்கிங் போக வந்து இது சூப்பரான பிளேஸுங்க. ஸோ வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க ஏறுறக்கு, 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரத்தில் ஏறிடலாம். ஸோ வந்து கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் ப்ராப்ளம்லாம் அவ்வளோ இல்லைங்க, யானை இருக்குது பட் இருந்தாலும் வந்து கிராமத்து பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ நடமாட்டம் இருக்கிறனால பிரச்சனை இல்லைங்க. இப்போ வர்றது அப்படின்னா வந்து ஈவினிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனில் மாட்டிக்கிட்டோம், புகை மட்டும்தாங்க வரல, அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க மேலே. ஸோ வந்து ஈவினிங் டைம் அப்படி இல்லைன்னா மார்னிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துக்கோங்க. நாங்கள் ஒரு பாட்டில் தான் கொண்டு வந்தோம், ரெண்டு பேர் இருந்ததுனால பத்தலை. ஸோ நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு பாட்டில்னால் கரெக்டாக இருக்குங்க. ஸோ பிளான் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. வியூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குது புல் எல்லாமே. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து சூப்பராக விழுகுங்க. ஸோ ட்ரைவுக்கு ஃபோட்டோவுக்கு ட்ரக்கிங்க்கும் நீங்கள் வரலாம். பட் எல்லாமே வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை தான் கோவில் திறப்பாங்களாமா, இப்போ பூட்டி தாங்க இருக்குது. ஸோ வந்து சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா வந்து கோவில் திறந்துருக்கும், சாமி கும்பிட்டு போகலாங்க. அவ்வளோதாங்க, சரிங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ ஓவராலாக பிளேஸ் நல்லாயிருக்கு, வெயில் மட்டும் இல்லைனா பர்ஃபெக்டான பிளேஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பிளேஸ் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போடுறோம். அண்டில் இஸ் பை ஃப்ரம் ரோக்கி அண்ட் பிஹைண்ட் த கேமரா நிதீஷ்.